poetry. Abhi, இந்த உபாசகி அம்மாவாலதா நீ எனக்கு பொக்கிஷமா கிடைச்ச. அதனால அவங்கள நல்லா வேண்டிக்க. நீ நல்லா படிக்கணும்னு, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு. சரிமா. அபிராமி போற்றி, அன்னை உபாசகி போற்றி போற்றி. அபி, யாரோ வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீ போய் யாருன்னு கொஞ்சம் பாக்குறியா? பாக்குறேம்மா. ஆ சரி. Hi aunty. Abhi. Abhirami, amma inga ma? Amma, amma, Vasuri aunty vandirukanga ma. Ha. Va Vasugi. Ye late kannala ulla poi irukku, seriya thoongalaya? Enna Vasugi? Ye amaidhiya irukka? வீட்ல ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணும் இல்லம்மா. என் பொண்ணு ரேவதி 10வது படிக்கிறா. அவளுக்கு கணக்கும் இங்கிலீஷும் மனசுல நிக்க மாட்டேங்குது. எவ்வளவு நல்லா படிச்சாலும் அடுத்த நிமிஷமே மறந்து போகுதா. இப்ப காலாண்டு பரீட்சை கூட சரியா எழுதலன்னு ஒரே அழுக. எவ்வளவு தைரியம் சொன்னாலும் எடுத்துக்கவே மாட்டறா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. இந்த காலத்து பசங்க தான் டக்குன்னு விபரீத முடிவு எடுத்துறாங்களே. அந்த பயத்துல தாமா ராத்திரி பூரா தூங்காம அவளுக்கு ஆறுதல் சொல்லி தூங்க வச்சிட்டு அப்புறமா நான் தூங்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுமா. கொஞ்சம் என்ன மன்னிச்சிருங்கம்மா. அவ்வளவுதானே, நீ கவலைப்படாத. ஒரு நிமிஷம் இரு. சரிங்கம்மா. பொண்ணுக்கு படிப்பையும் ஞாபக சக்தியையும் கொடுமா. இந்த வாசுகி, அம்மாவோட படத்தை பூஜை அறையில வச்சு காலையிலயும் மாலையிலயும் ரேவதிய பூஜை பண்ண சொல்லு. பயபக்தியோட ரேவதியோட கஷ்டம் எல்லாத்தையும் தீர்த்து வச்சிருவாங்க. இந்தா குடி. என்ன வாசுகி அப்படி பாக்குற? சந்தேகமா இருக்கா? இல்லம்மா, நான் அம்மாவை பத்தி புரிஞ்சுப்பேன். அவ சின்னவ, இதெல்லாம் புரிஞ்சுப்பாளா? உபாசகி அம்மாவோட கனவு என்னன்னு தெரியுமா? இளைஞர்களோட மனசுல புகுந்து அவங்கள நல்வழிப்படுத்துறதுதான். அப்புறம் நீ லேட்டா வந்ததுனால நானே எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். நீ போய் ரேவதிய பாரு, போ. இல்லம்மா, நான் பரவாயில்ல வாசுகி, நீ போய் பாரு போ. சரி, நம்ம ஸ்கூலுக்கு ரெடி ஆகலாமா? ஓகேம்மா. வா. யார்மா இவங்க? உனக்கு படிப்பையும் எதிர்காலத்தையும் கொடுக்க போறவங்க. இத்தனை சமயம் கொடுக்கல, இவங்க எப்படிமா கொடுப்பாங்க? அத்தனை சமயக்கும் வேண்டப்பட்டவங்கம்மா. எல்லா சாமிக்கும் இவங்கள பிடிக்கும். அதுவும் அன்னை அபிராமிக்கு இவங்கள ரொம்ப பிடிக்கும். அப்ப அன்னை அபிராமி கிட்ட சொல்லி படிப்பு கொடுக்க சொல்ல போறீங்களா? ஆமாமா, கொடுப்பாங்க. சாமி கும்பிட்டு நீதான் கேட்ட, இப்ப பொண்ணையும் கெடுக்கிறியா? ஆமா, உன்ன மாதிரி பொம்பளைங்களுக்கு இதே வேலையா போச்சு. காவி கட்டி இருந்தாலே போதும், உடனே காலில் விழ வேண்டியது, கண்ணத்துல போட்டுக்க வேண்டியது. உபாசகி அம்மா பத்தி உங்களுக்கு தெரியாது, அதனாலதான் இப்படி பேசுறீங்க. அவர் கிடக்குறாருமா? உபாசகி அம்மாவோட அற்புதத்துல உனக்கு ஒண்ணு சொல்றேன், கேட்டுக்கோ. சரிமா. நமக்கு படி இழக்கிறாங்களே வைதேகி அம்மா, அவங்களுக்கு கல்யாணமாகி 2 வருஷமா குழந்தையே இல்ல. ஹாஸ்பிட்டல் எல்லாம் போனாங்க, ரெண்டு பேருக்கும் எந்த குறையுமே இல்லன்ட்டாங்க. நாளாக நாளாக ரெண்டு பேருக்குமே மன வருத்தம் அதிகமாகி டைவர்ஸ் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு.
இந்த நேரத்துல அவங்களோட நண்பர் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் உபாசகி அம்மாவோட பெரிய பக்தர். இவங்க நிலைமையை பார்த்து மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு உபாசகி அம்மாவோட போட்டோவை கொடுத்து கும்பிட சொல்லியிருக்காரு. அவங்க உடனே ரெண்டு பேரும் இடம் மாறி வாழ சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரெண்டு பேரும் வீடு மாறி வாழ்ந்திருக்காங்க. அதுவே அவங்களுக்குள்ள அது பாசத்தையும் நெருக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. அந்த நெருக்கமே அவங்களுக்கு வரப்பிரசாதமா அமைஞ்சு அடுத்த சில மாசங்கள்லயே வைதேகி அம்மா கர்ப்பமாகி அபிராமி பிறந்துட்டா. இவங்க போன் பண்ணி சொல்றதுக்குள்ளேயே, அன்னை உபாசகி அம்மா உங்களுக்கு பெண் குழந்தை தான் பிறக்க போகுது, அதுக்கு அபிராமின் பேர் வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப புரியுதா? புரிஞ்சது. உபாசகி அம்மாவோட பெருமை என்னன்னு? இம்புட்டு அற்புதங்கள் பண்ற அந்த அம்மாவை எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்க சொல்லு. கண்டிப்பா கொடுப்பாங்க. அந்த அம்மாவை மனசார ஏத்துக்கிட்டு பயபக்தியோட கும்பிடுங்க, வேலை தானா கிடைக்கும். ரேவதி, நீ அம்மாவை கும்பிடு, நல்ல வேண்டிக்கோ, எல்லாமே நல்லதாவே நடக்கும். சரிம்மா. ஜெயந்தி விழாவ அம்மா அடியார்கள் பேரவை இந்தியா சார்பா வருஷா வருஷம் கொண்டாடிக்கிட்டு இருக்கேன். ஜெயந்தி விழாவுக்கு சிங்கப்பூர்ல இருந்து ஐயா வருவாங்களாமா? ஆனா அவரு சிங்கப்பூர்ல இருந்து வர்றதுக்குள்ள வீட்டை கிளீன் பண்ணலான்னு நினைச்சேன். அதுதான் தள்ளிக்கிட்டே போகுது. ஏமா, அது உடனே பண்ணிட வேண்டியதானே? இல்ல வாசுகி, அந்த ரூம்ல பக்தர்கள் கொடுத்த காஸ்ட்லியான நகைங்க, தங்க மாலை, கிரீடம், பட்டு செல்ல பண்ணுன்னு வச்சிருக்கேன். வீட்டுல நானும் அபிராமியும் தான் இருக்கோம். வேலைக்கு வர மூணாவதால நம்பி எப்படி ஒப்படைக்கிறது, அதான் ஒரே பயமா இருக்கு. கவலையை விடுங்கம்மா, என் வீட்டுக்காரர் கூட வேலை இல்லாம வீட்டுலதான் இருக்காரு. அவருக்கு ஒயிட் வாஷ்ல இருந்து எலக்ட்ரிக் வேலை எல்லாம் தெரியும். அவர் வர சொல்லவாமா? உன் புருஷன எனக்கு ஒரு பயமும் இல்ல வாசுகி, உடனே வர சொல்ல. சரிங்கம்மா, நான் நாளைக்கே அனுப்பிச்சு வச்சிடறேன். தாரமர் கொன்றையும் சண்மக மாலையும் சாத்தும் தில்லை ஊரர் தம்பாகத்து உம்மை மைந்தனே உலகேலும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே. நம்ம பொண்ணு எவ்வளவு அருமையா பாடிட்டு இருக்கல்ல. ஆமா ஆமா, உன் பொண்ணு 24 மணி நேரம் படிச்சாலும் பாட மனசுல நிக்காது. இப்ப 24 மணி நேரமும் பாடிட்டே இருக்கா, என்ன ஆக போதோ? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, உங்க வேலைய பாருங்க. வேலை இல்லாம தான் வெட்டியா உட்கார்ந்துட்டு இருக்கேன், என்ன எந்த வேலைய பார்க்க சொல்ற? பாப்பா கூட சேர்ந்து உபாசகி அம்மாவை கும்பிட வேண்டியது தானே? கும்பிட்டா மட்டும் வேலை கிடைச்சிருமா? நீங்க கும்பிடலனாலும் வேலை கிடைக்கும். நெல்லுக்கு பாயிர தண்ணி புல்லுக்கும் பாயிரது போல உபாசகி அம்மா பாப்பாவுக்கு கொடுக்கற அருள்ல கொஞ்சம் உங்களுக்கும் கிடைச்சிருக்கு. அப்படி ஒண்ணும் கிடைச்ச மாதிரி தெரியலையே. வைதேகி அம்மா வீட்டுக்கு ஒயிட் வாஷ் பண்ணணுமா, அப்படியே சின்ன சின்ன எலக்ட்ரிக் வேலையெல்லாம் இருக்கான். இதெல்லாம் பண்றதுக்கு யாரையாவது வச்சு செய்யலாம்னு சொன்னாங்க.
அதுக்கு என் புருஷனுக்கு அந்த வேலையெல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னேன். சரி உடனே வந்து செய்ய சொல்லு, நல்ல சம்பளம் தரேன்னு சொன்னாங்க. ஒருபடியா அந்த வேலையை பார்த்து நாலு காசு சம்பாதிக்கிற வழியை பாருங்க. பரவாயில்லையே, உபாசாக்கி அம்மா சக்தி உள்ளவங்களா தெரியுறாங்களே. அவங்களுக்கு உங்க சர்டிபிகேட் எல்லாம் தேவையில்லை, வேலை ஆரம்பிக்கிற வழியை பாருங்க. மகளே சொல்லு மகளே. என் வீட்டுக்காரி வேலை செய்யற வீட்டுக்கு ஒயிட் வாஷ் பண்ற வேலை வந்திருக்கு. நீ ஃப்ரீயா இருக்கியா? கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரியா வேலை தேடி போயிட்டு இருக்கேன். என் பையனுக்கு வேற ஃபீஸ் கட்டணும், அதான் அல்லாடிக்கிட்டு இருக்கேன். வேலை முடிஞ்சோடனும் சம்பளம் கரெக்டா வந்துடும்ல? அதெல்லாம் என் பொண்டாட்டி கரெக்டா வாங்கி கொடுத்துருவான். நீ ரெடியா இரு. என்னது ஓம் பொண்டாட்டியா? ஓம் பொண்டாட்டி கைக்கு போச்சுன்னா என் பொண்டாட்டி கைக்கு போறியா? சாயங்காலம் சரக்கு என்ன பண்றது? சரக்குல நான் பாத்துக்கிறையா, நீ கிளம்பி வா. சரிப்பா வந்துடுறப்பா. வாயா. சம்பளத்தை கூட்டிர வேண்டியதுதான். அம்மா இருக்காங்களா? இப்படி தன விட்ட வராத, வேலை செய்ய வந்திருக்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆ வேண்டிய வேலையை பாரு. பங்காளி வண்டி இப்படிதான் ஓடுதாக்கும். எங்கள்ட தாயா ஒரே பீத்தா பீத்திக்கிற. அங்க மட்டும் வானத்திலே வாழ்த்து தெரியுதுல்ல, புத்திட்டு வாயா. அம்மா வரே. வாசுகி வாங்க. வணக்கம்மா. வா வாசுகி, மேல கூட்டிட்டு போயிடலாமா? ஆ சரிங்கம்மா வாங்க. போ வாயா. போயா. அம்மா இந்த வால்பேப்பர்லாம் கிழிச்சு வேற வால்பேப்பர் ஒட்டவா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் செய்ய வேண்டாம், அவங்க சொல்றத மட்டும் செய். வாசுகி அப்படிலாம் சொல்லாத, புருஷன் கூட இல்லாதவங்களுக்கு தான் புருஷனோட அருமை தெரியும். வாங்க உள்ள போலாம். சரிங்க. இந்த ரூம் அபியோடது. பாப்பா பெட்ரூம். இங்க வந்து கொஞ்சம் அந்த கிறுக்கல் எல்லாம் வந்து பி என்ன எழுதி இருக்கு? ஆ பி. ஒரு நிமிஷம். அபிராமி உபாசகி. அம்மா அபிராமி உபாசகி. அம்மாவோட பெரிய பக்தை பாப்பா. சரி சரி. வீடு ஃபுல்லா இப்படி தான் கிறுக்கி வச்சிருக்கான். இந்த ஒரு ரூம் மட்டும் இல்ல. ஓ பாப்பா எங்க? பாத்து ரொம்ப நாள் ஆச்சு. அவ ஸ்கூலுக்கு போயிருக்கா. ஓ சரி சரி. சோ அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு மத்த இடத்துல கிளீன் பண்ண போறோம். அண்ட் இந்த கபர்ட் எல்லாம் வார்னிஷ் பண்ணிடுங்க. சரிங்க. அப்புறம் டஸ்ட் எல்லாத்தையும் தொடச்சிருங்க. ரொம்ப செலவாகும்மா. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லைனா, எனக்கு நல்லா பண்ணி கொடுத்தாலே போதும். சோ ஆக்சுவலி இந்த வால்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லாவே கிளீன் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த போட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து ரீஃப்ரேம் பண்ணி வச்சிடுங்க. பார்க்க அப்படியே புதுசா இருக்கிற மாதிரி. சரிங்கம்மா. இந்த வால் ஸ்டிக்கர்ஸ் மட்டும் அப்படியே விட்டுருங்க, இது எதுவும் பண்ண வேண்டாம். சரிங்கம்மா. என் ஹஸ்பண்ட் புதுசா ஏதோ கொண்டு வராராம். அப்புறம் கிச்சன். அப்புறம் கிச்சன்ல பெருசா எதுவும் வேலை இருக்காது, கொஞ்சம் கிளீன் பண்ணா போதும். ஏன்னா வாசுகி எப்பவும் சுத்தமா தான் வச்சிருப்பாங்க. அப்புறம் அங்கதான் பூஜை ரூம் இருக்கு. அங்க உபாசகி அம்மா இருக்கிறதுனால அந்த ரூம நான் தான் கிளீன் பண்ணுவேன். நீங்க மத்த ரூம கொஞ்சம் நீட்டா கிளீன் பண்ணி கொடுத்தாலே போதும். இத நீங்க பாத்தீங்கனாலே தெரியும், ரொம்ப பிரகாசமா இருக்கும். பாருங்க உபாசகி அம்மா எவ்வளவு பிரகாசமா இருக்காங்கல்ல. கொஞ்சம் நல்லா ஷைனிங்கா இருக்கிற மாதிரி டைனிங் டேபிள், சோஃபா, மெயின் டோர் எல்லாத்தையும் பாலிஷ் பண்ணிடுங்க. சரியா? சோ அப்புறம் அந்த கேட்டுக்கு நிக்கல் பெயிண்ட் கொடுத்தா சரியா இருக்கும். சரி சரி. ஓகே நீங்களே பாத்துக்கோங்க. இந்த ரூம்க்கு வேண்டாம். இந்த ரூம் வந்துட்டு அம்மாவோட ஜெயந்தி விழாவுக்கு தேவையான காஸ்ட்லியான நெக்லஸ், வைரம், தங்கம், பட்டு புடவைங்க, கிரீடோனு எல்லாமே வச்சிருக்கேன். அது எல்லாத்தையுமே ஒழுங்கா ஆர்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்றேன். அப்புறம் நீங்க இந்த ரூம் கிளீன் பண்ணி கொடுங்க. ஏன்னா இந்த பொருட்கள் எல்லாம் டென்மார்க்குக்கு அனுப்ப வேண்டியது, அதனால சேஃபா இருக்கணும். அதுக்காக தான் சொல்றேன். இப்போதைக்கு இது மட்டும் பண்ணா போதும். சரிங்கம்மா. நீங்க சொன்ன பொருளை வாங்கிட்டு வந்து மத்தியானத்து மேல வேலை ஆரம்பிச்சிடறோம். அம்மா அட்வான்ஸ்
உங்க அட்வான்ஸ் அமௌண்ட நான் வாசுகி கிட்ட கொடுத்து அனுப்புறேன் சரிங்களா ஓகே வரமா வாங்க இந்த ரூம்ல தான் புதையல் இருக்கான் தொண்டி ரொண்டி தான்